அனைவருக்கும் வணக்கம். அவர் வளர்க யூடியூப் சேனல் மூலமாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் இன்றைய புனிதர் நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கும் புனிதர் ஆண்ட்ரஸ் எபர்னான் ரியல். இவர் கிபி 1534 ஆண்டு ஸ்பெயின் அரசிற்கு சொந்தமான முர்சியா என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் ஆர்டர் ஆஃப் ஃப்ரேயர்சிஸ் மைனார் சேர்ந்த ஒரு ஸ்பானிஷ் ரோமன் கத்தோலிக்க மறைப்பணியாளர் ஆவார். இவர் 1534 ஆண்டு வசதியான பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர். பாதகமான சூழ்நிலைகளால் இவரது மொத்த குடும்பமும் நிதி நிலைமையில் நொண்டி போனது. இவர்களது குடும்ப சுமையை குறைக்கும் நோக்கில் இவரது மாமன் ஒருவர் இவரது கல்வி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். தம் இளம் வயதில் கஷ்டப்படும் தமது பெற்றோருக்கு உதவும் பொருட்டு எதிர்பாராத விதமாக சகோதரனின் திருமணத்திற்காகவும் வெளியூர் சென்று கடினமாக உழைத்து கணிசமாக பொருள் சேர்த்தார். ஆனால் திரும்பும் வழியில் இவரை வழிமறித்து திருடர்கள் கும்பல் ஒன்று இவரிடமிருந்த பணம் பொருள் முழுவதையும் கொள்ளையடித்து சென்றது. இதனால் அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்களை சேர்க்கும் ஆசைகளுக்கு மாறாக இனிமேல் யாராலும் கொள்ளையடிக்க முடியாத செல்வங்களை சேர்க்க முடிவு செய்தார். அதன்படி கான்வென்ட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃப்ரேயர்ஸ் மைனர் என்னும் துறவி மடத்தில் தாழ்ச்சியுடன் கெஞ்சி அனுமதி கேட்டார். பொறுப்புடன் அன்று முதல் புதுமுக துறவு பயிற்சியையும் தொடங்கினார். தாம் இறந்து போகும் நாளை 4 ஆண்டுகளுக்கு முன்னேயே முன்னறிவித்த இத்துறவி அவர் முன்னறிவித்தின்படியே 1602 ஆண்டு ஏப்ரல் மாதம் 18 ஜெபமாலை ஜெபித்துவிட்டு மறித்தார். இவருக்கு திருத்தந்தை ஆறாம் பியோஸ் மே மாதம் 22 1791 ஆண்டு புனிதர் பட்டம் அளித்தார். இவரது நினைவு நாளை நம் தாய் திருச்சபை ஏப்ரல் 18 அதாவது இன்று கொண்டாடுகிறது. மேலும் பல புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் அவர் வளர்க யூடியூப் சேனல் மூலமாக அறிந்து கொள்வோம். நன்றி.